சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா என விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட வேண்டும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆவேசம் அடைந்துள்ளது. இந்தியா கூட்டணிக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா போன்றவற்றை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்தது மட்டுமில்லாமல் உதயநிதி மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்துக் கொண்ட இந்த சூழலில் மீண்டும் சனாதனம் குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. அந்த வகையில் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்கள் தவறானது என தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். அம்மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், சனாதன தர்மம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து மிகவும் தவறானது என்றும், சனாதன தர்மம் குறித்த கருத்துக்காக நிச்சயம் உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் ரேவந்த் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.